கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:26. லூக்கா 23:26, Luke 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனை ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இந்த சிலுவை வந்து மிகவும் நல்ல கனமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அடிக்கப்பட்டதுனால அவரால் அந்த சிலுவையை தூக்க முடியல. கொல்கத்தா மலை வரைக்கும் அவர் நடந்து போகணும். அப்படி நடந்து போகும்போது அவரால் தூக்க முடியல. அது கொஞ்சம் மேடான பகுதி. அதனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த போர்ச்சேவர்கள் அங்கே வேடிக்கை பார்க்க அந்த திருவிழாவுக்கு வந்திருந்த, அதாவது பஸ்கா பண்டிகை பார்க்க வந்திருந்த திரளான கூட்டத்தில் ஒரு ஆள் பார்க்குறாங்க. அவர் பேர் சீமோன். அவர் பேர் எந்த ஊர், சீரேன் என்று சொல்லக்கூடிய. இது நான்கு சுவிசேஷ நூல்லையும் இது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 27:32 பார்க்கும்போது, போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். அதாவது அவரை ஃபோர்ஸ் பண்ணி, அவரை கட்டாயப்படுத்தி நீ தூக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் Mark 15:21 பார்க்கும்போது அவரை குறித்து இன்னும் கொஞ்சம் மேலதிகமான விவரம் பார்க்கணும். அவர் யார், சீரேன் ஊரான் அலெக்சாந்தரும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். எப்படி சிலுவை, கபாலஸ்தலம் இல்லை கொல்கத்தா இல்லை கல்வாரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையை கொண்டு போக சொல்லும்போது இங்கே சீமோனை கொண்டு போக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மார்க்கில் எழுதும்போது அவர் யார், அலெக்சாந்தர் ரூப்பு. அதாவது அலெக்சாந்தரும் ரூப்பும் பின்னாடி விசுவாசத்தில் வந்ததுனால அவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அதனால தான் சுவிசேஷ நூல்கள் எழுதும்போது எல்லா விதமான விவரமான எல்லா தகவல்களும் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே சீமோன் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து வழியில் நிற்கிறாரு. அவரை பலவந்தப்படுத்தி சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் சுமக்க முடியாத ஒரு காரியம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இங்கே இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கணும், அவர் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நியமனம் பண்ணி வச்சுருக்கத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பின்னாடி அந்த சீமோனுடைய புதல்வர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அவங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது இவர்களும் ஒரு சாட்சியாக, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறத நம்ம காண முடிகிறது. அதனால தான் எந்த ஒரு சம்பவமும் தானாக நடைபெறுவதில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் முன்னறிந்து நடப்பிப்பராய் இருக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய நேரங்களில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்ம வந்து எல்லா விஷயமும் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்கள் தவறுதலாக போகணும்னு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் வந்து இசைந்து செயல்படக்கூடியவங்க கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்களாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன், ஏதாவது ஒரு விமான பயணம் தடைபடுகிறது, இல்லை நான் போகிற இடத்துல கல்யாண வீட்டிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே கர்த்தருடைய கரத்தை பார்க்குறோம். நான் ஒரு முறை அமெரிக்க தேசத்துக்கு போயிருக்கும்போது விமான நிலையமே மூடப்பட்டு விட்டது. ஏன்னா பனிப்பொழிவு, அவ்வளோ பெரிய பனிப்பொழிவு, ஐஸ் ரெயின் என்று சொல்லக்கூடியது. அதனால் மொத்த விமானத்தளமும் மூடப்பட்டு விட்டது. ஆனால் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு நான் போனேன். அங்கே போகும்போது ஒரு சகோதரி இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சகோதரிகிட்ட பேசுன்னு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி அவங்க தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் கர்த்தரை பற்றி சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்து, அவங்கள ஆண்டவர்களை லீட் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விமான நிலையம் திறக்கப்பட்டது. சிந்திச்சு பாருங்கள், கர்த்தர் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு என்ன வேணாலும் செய்வார். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்கள் தவறுதலாக போவது போல தெரிஞ்சாலும், நீங்கள் கவனமாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் என்ன வழி நடத்துகிறார் என்கிற
தேவ வழிநடத்துதலை உணர்ந்தவர்களாய் புரிந்தவர்களாய் நாம் வாழும்போது தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் காண முடியும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லாமே தேவ சித்தத்தோடு நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எல்லாமே தேவ நாம மகிமைக்காய் நடைபெறும். மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை எங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லாமே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். அதன் மூலமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உம்முடைய நாம மகிமைக்காய் இருக்கட்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால் சந்திப்போம்.